ரஜினி நடித்த சூப்பர் ஹிட் படமான படையப்பா படம் பற்றி பேசிய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் நீலாம்பரி கதாபாத்திரத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை மனதில் வைத்து தான் எழுதினேன் என கூறியிருந்தார் கே எஸ் ரவிக்குமாரின் இந்த பேச்சு அதிமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் கே எஸ் ரவிக்குமாருக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் கூறியதாவது இதை அம்மா உயிரோடு இருக்கும் போது சொல்லியிருக்க வேண்டும் இப்போது வந்து சொல்வது கோழைத்தனம் அவர் இருக்கும் போது சொல்லியிருந்தால் வெளியில் நடமாடி இருக்க முடியுமா என்று ஜெயக்குமார் கூறியிருக்கின்றார் மறைமுகமாக கே எஸ் ரவிக்குமாருக்கு ஜெயக்குமார் மிரட்டல் விடுத்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது அதாவது வழியில் நடமாட முடியாது என்று கே எஸ் ரவிக்குமாரை எச்சரித்திருப்பதாக தற்போது அனைவரும் கண்டனம் எழுப்பி வரும் நிலையில் இது குறித்த உங்கள் கருத்துக்களை நேர்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்